ஸோ வணக்க நண்பா, நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்துடக்கூடிய ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைனா உங்களுடைய லவ்வருக்கோ வந்து ஒரு குறிப்பிட்ட சேட்டுக்கு மட்டும் உங்களால் வந்து லாக் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து லாக்டு சேட்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து எனக்கு மட்டும் தான் இருக்கும். இருந்தாலையும் ஒரு ட்ரிக் பண்ணிக்கிறது மூலயமா உங்களுக்கும் இதை வந்து வர வச்சுக்க முடியும். ஸோ இந்த லாக்டு சேட்ஸில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேட்டை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கணும்னா ஹைட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து லாக்கை செட் பண்ணிக்க முடியும். சேட்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் பர்சனலாக எதனா ஒரு குரூப் பிரச்சனை இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு குரூப் மட்டும் கிடையாது, எவ்வளோ குரூப் வச்சுருந்தாலும் சரி உங்களால் வந்து அதுக்கு வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை வந்து செட் பண்ணி உங்களால் வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். அதை வந்து நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணணும்னா அந்த லாக்டு சேட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் என்டர் பண்ண மட்டும் தான் அந்த சேட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெசேஜெல்லாம் பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களால் வாட்ஸ்அப்லேயே இதை வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கான அப்டேட் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி எப்படி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி லாக் வந்து செட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்களும் இந்த மாதிரி வந்து லாக் செட் பண்ணிக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பில் பண்ணால் வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து லாக் செட் பண்ணணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் பீட்டா வெர்ஷனில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், என்னுடைய வாட்ஸ்அப் வந்து நான் பீட்டா வெர்ஷனில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இந்த பீட்டா வந்து ஜாயின் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருந்து எதனா புதுசாக அப்டேட் விட்டாங்களோனா இந்த பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் சீக்கிரம் வந்து கிடைக்கும். அதுவே நீங்கள் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து லேட்டாக தான் கிடைக்கும். நீங்கள் வந்து பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே பீட்டா வெர்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்புறம் நான் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து லேட்டாக தான் கிடைக்கும். இப்போ வந்து யார் யாரெல்லாம் பீட்டா யூசர்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோட சேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து சேட் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக வந்திருக்கும். இது வந்து பீட்டா யூசர்ஸ் மட்டும் தான் இந்த அப்டேட் வந்து சீக்கிரமாக கொடுத்துருப்பாங்க. நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து 1 or 2 months வந்து ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வரலன்னு சொல்லிட்டு என்ன அசிங்கசியமாக திட்டாதீங்க. பீட்டா யூசர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து சேட் லாக் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களேன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேட்கும். உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணி அந்த சேட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி லாக் வந்து செட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சேட்ஸ் மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய எதனா ஒரு குரூப்புக்கு நீங்கள் வந்து லாக் செட் பண்ணணும்னா கூட உங்களால் வந்து இந்த மாதிரி ஈஸியாகவே அதுக்கும் வந்து லாக் செட் பண்ணிக்க முடியும். இதை வந்து நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஹோம் பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, லாக்டு சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணால் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேட்கும். அதை என்டர் பண்ணால் நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஓகே நண்பா, இந்த வீடியோ மூலமா எப்படி வாட்ஸ்அப்பில் கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாக் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.